விசாகன், கரும்பு நம்ம கடிச்சு சாப்பிடலாமா? அப்பாடி ஹார்டா இருக்குடா. அப்ப என்ன பண்ண போற? இத இத வந்து தேங்காய் துரு இருக்குன்னா அப்படியே துருவிங்க. இது இந்த கரும்ப அப்புறம் வந்து கிரைண்டர்ல போட்டு ஆன் பண்ணிட்டு அரைச்சிருங்க, கரும்பு ஜூஸ் ஆயிடும். செம்ம ஐடியாடா. இவ்வளவு நாளா எனக்கு தெரியாத போச்சு, துருவி தெரிய நீ கொஞ்சம். நீனே திருவே. என்ன அறிவு என் பிள்ளைக்கு. துருவோமா? என்ன பண்ண போற? துருவ போற. துருவ ஏ நிஜமாவே பண்ண போறியா நீ? லூசிங்க வாடா. என்னப்ப சொல்ற புரியல? இன்னும் ஒரு வருஷம் உனக்கு ஐடியாவே இல்லையா? தெரியவே இல்லையாப்பா. அம்மாக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இந்த ஐடியாவே தெரியலையே. ஆனா எனக்கு இன்னும் வருஷம் எனக்கு தெரியுது இந்த ஐடியா. இந்த கிரைண்டர் தான் வீணா போகும். என்ன ஒரு அறிவு என் பிள்ளைக்கு. ஆக்சுவலா இதுதான் நாங்க பொங்கலுக்கு வாங்கின கரும்பு. அந்த ஷார்ட்ஸ்ல வந்து போட முடியல, கரெக்டா டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு கரும்பு. இது வந்து ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உடைச்சி வச்சிருக்கோம். இதை சாப்பிட்றா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் என்னென்ன பண்றான் பாருங்க, என்னென்ன பண்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விடுறான் விசாகன். என்ன பண்ண போற இப்ப நீ நிஜமாலுமே? துருவ புரியா? என்னடா சொல்ற நீ? சரி துருவ பாப்போம். தேங்காய் துருவி எடுத்துறவா? அதுல துருவ முடியாதுமா, சும்மா சொன்ன அம்மா துருவ முடியாது. சரியா? கரும்பு ஜூஸ் வேணும்னா நம்ம கடையில வாங்கி குடிக்கலாம். சரியா?